வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 165 RP, இது ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, ஸோ இது ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25,000 பார்த்தீங்கன்னா அந்த 165 RP வந்து ஒர்த்தா இல்லையா, ஸோ அந்த 25,000 வந்து என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 165 RP, ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். ஸோ ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் 164V என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve லிக்விட் ப்ளஸ் ஏர் கூலிங் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸாக இருக்குது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 17.3 பிரேக்கார்ட்ஸ், 9250 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 14.7 Nm, 7250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படியே 165 RP பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் பார்க்கும்போது நமக்கு வந்து 164.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல் இன்ஜின் தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19.2 பிரேக்கர்ஸ், 10,000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 14.2 Nm, 8250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பவர்னு கம்பேர் பண்ணும்போது பழைய அந்த மாடலை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.5 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இனிஷியல் பிக்கப் வந்து கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்ஜினில் வந்து செம்ம டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வால் சைஸ் பார்த்திங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வேலை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 165 RP வந்து டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த ரெண்டு பைக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் பழைய 164V என்ன டிசைன் இருக்குமோ அதே தான் வந்து இந்த 165 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவு வந்து டிசைனில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ கலர் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கலர் தான் வந்து தராங்க. ஸோ கிராஃபிக்ஸ் மட்டும் அந்த ரேசிங் எடிசன் பண்ணுற வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 270mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டல் டிஸ்க் வந்து இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேலிபர் வந்து என்ன கேலிபர்ன்றது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 220mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டே வந்து 160 RPM பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே 270mm தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த 160 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்க் வந்து இப்போதைக்கு வந்து இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 240mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பழைய வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கிட் ஆகிற பிரச்சனை வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து டயரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கனால பிரேக்கிங் வந்து இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஆனால் இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காஸ்ட் கட்டிங்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சீட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து சீட் குஷனிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நான் டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ போட்டுக்கோ, நீங்களும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த 165 RPM பார்த்தீங்கன்னா சீட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேம் அதே வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குஷனிங் வந்து இன்னுமே பெட்டராக கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரில. ஸோ கிராப் ரீலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளாக் கலர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் வந்து அந்த சீட்டோட அப்படியே மர்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட சேஞ்ச் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ 164V ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா 164V என்ன சேஞ்ச் பாக்கெட் வருமோ அதே தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன சேஞ்ச் பாக்கெட் தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க மைலேஜுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சேஞ்ச் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக வாய் வளருது, அதை கண்டுக்காதீங்க. இந்த 165 RPM பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204V இருக்க மாதிரி வந்து பெரிய சேஞ்ச் பாக்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பிராஸ் கோட்டிங் சேஞ்ச் பாக்கெட்.
ஸோ நான் 165 ஆர்பி வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டுருப்பேன். ஸோ 164V அப்புறம் 204V வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி தான் இந்த மிஷினே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரேசிங்கை வந்து ஃபோக்கஸாக இந்த பைக்கில் பண்ணனால பார்த்தீங்கன்னா 204V இருக்க சேம் சேஞ்ச் ப்ரைக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் எடிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15th ஆனிவர்சரி இது பண்ணுற மாதிரி 15 போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான நம்பரை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ RR 310 இருக்க மாதிரி நீங்கள் வந்து நம்பரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 165 ஆர்பியில் வந்து அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஸ்பெஷலைஸில் வந்து நார்மல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் சரி ரியரில் சரி நார்மல் சஸ்பென்ஷன் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு அட்ஜஸ்டபிள் எதுவுமே கிடையாது. ஸோ இதே 160 ஆர்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 வீலர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோட அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராக்கு போகிறீங்கன்னா ட்ராக் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சிட்டிக்கு ஓட்டிங்கன்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சஸ்பென்ஷனால். ஸோ ஸ்பெஷலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே சுவிச்சஸ் தான் இருக்கும். ஸோ ஐ பீம் லோ பீம் பாஸ் சுவிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மோடு மாற்றுறது ஐ பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஹார்ன் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரே தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மோட் சுவிச் இருக்குது, ஐ பீம் லோ பீம் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயும் இதுலேயும் ஒரே சுவிச்சஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் லிவர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லேயுமே வந்து சேம் 3-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 164V ஸ்பெஷலிட்டிஸில் வந்து நார்மல் வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து 165 ஆர்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204V இருக்க மாதிரி ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ரேஸ் டூண்டு ஸ்லிப்பர் கிளச்ன்றதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் ஃபோக்கஸாகவே வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிளச்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டயர்ஸும் பார்த்தா ரெண்டுத்திலும் ஒரே டயர் தான், 90x90 17-inch அளவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அளவில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டயர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே டயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் செட்டாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ரியரில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 13x17-inch ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து டயர் அண்ட் வீல் செட்டப்பில் வந்து கிடையாது. ஸோ ரெண்டு பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே டயர் ஒரே வீல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 164V ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 50 கிட்டே வந்து தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இதுலேயே வந்து இந்த 165 ஆர்பின்ற மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ சேஞ்ச் ப்ரேக்கெட்டாக இருக்கட்டும், இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 கிட்டத்தட்ட அதே பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ 50 வந்து எதிர்பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் 45 வந்து இந்த பைக்கில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸோவோட சஸ்பென்ஷன் வந்து தராங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியரில் வந்து டிஸ்க் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் பார்த்திங்கன்னா செம்ம டியூனிங் வந்து இன்ஜினில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20-25,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பைக் வாங்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து தான் சொல்லணும். பாருங்கள் கிளியே சொல்லிடுச்சு கீகின்ட்டு. ஸோ ஏகப்பட்ட அப்டேட் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரேசிங் கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிக்காக இருக்கும். அந்த பைக் வந்து ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைக் வந்து இப்போ சேல்ஸ் எப்படி ஆகுதுன்ற பொறுத்து தான் ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் இந்த பைக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்களா இல்லையன்றது வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 யூனிட்ஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 40 தான் இருக்குது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பைக்கை வந்து சேல் பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து அவங்க 15th ஆனிவர்சரியை இது பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட இது வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் எடிஷன் தான். ஸோ வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கிங் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 யூனிட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் வந்து
இருக்கும்னு தெரியல. ஸோ நான் அந்த லிங்க்கை கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைசிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 164V ஸ்பெஷல் எடிஷனோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து கிட்டத்தட்ட வந்து 145,000 கிட்ட வந்து வருது. ஸோ இதே வந்து 165 RPOட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 165,000 68,000 வந்து வருது. ஸோ கன்ஃபார்ம் ப்ரைசிங் வந்து அது தெரில. ஸோ நான் வந்து தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20-25,000 வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக இந்த 20-25,000 கொடுக்கறது வந்து ஒர்த் தான் சொல்லணும். ஸோ அந்த 165 RPOல பார்த்தீங்கன்னா கார்னு நான் பார்க்குறது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இனிமேல் வந்து அவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அதான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு வந்து என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.